ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் டுடேவின் சினிமா டுடே. கடந்த சில நாட்களாகவே சிம்புவோடைய 10 தல திரைப்படத்திற்கான பேச்சு வந்து ரொம்பவே அதிகமாக பேசப்படுது அப்படின்னே சொல்லலாம். மிகப்பெரிய சலசலப்பே இந்த படம் ஏற்படுத்தியிருக்கு. கிருஷ்ணாவோட இயக்கத்தில் சிம்புவோட இணைஞ்சி கௌதம் கார்த்திக், பிரியா பவானி சங்கர், கௌதம் வாசுதேவ் மேனன் உள்ளிட்ட ஏராளமான நட்சத்திரங்கள் இந்த படத்தில் நடிச்சிட்டு வராங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா வரும் 30ஆம் தேதி வெளிவர இருக்கு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் வந்து மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்றுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் நம்ம எஸ்டிஆர் அவர்கள் வந்து ரொம்பவே மாசாக வந்திருந்தார் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ரசிகர்களுக்கு நல்ல ஒரு பூஸ்ட் கொடுக்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பேச்சையும் அவர் பேசியிருந்தாரு. இதனாலே பார்த்தீங்கன்னா படத்துடைய எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா வந்து இந்த திரைப்படத்திற்காக முதல்ல சூப்பர் ஸ்டார் கிட்ட தான் போயிருக்காராம். அதாவது அவரே தெரிவிச்சிருக்காரு, அதாவது இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா சிவராஜ்குமார் நடிப்பில் கன்னடத்தில் வெளியான ஒரு படத்துடைய ரீமேக் தான் அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா படக்குழுவினர் வந்து ரஜினி கிட்ட போயிட்டு முதல்ல இந்த கதையை போட்டு காமிச்சிருக்காங்க. இந்த படத்தை பார்த்த நம்மளுடைய ரஜினி அவர்கள் ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாராட்டியிருக்காராம். ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு ரீமேக் படம் அப்படின்ற காரணத்தினால வந்து இது எப்படி நடிக்கலாம் அப்படின்றதுக்காக வந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தாராம். சில தயக்கத்தையும் காமிச்சிருக்காராம். கொஞ்ச நாள் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லி வந்து அவர் காலம் தாழ்த்திட்டே போனார் அப்படின்னு சொல்லலாம். அதற்கிடையே பார்த்தீங்கன்னா நெல்சனோட இணைஞ்சு ஜெயலர் படத்தில் இறங்கிட்டாரு அந்த சமயத்தில். அதன் பிறகாவது அவர் வச்சு பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற நிலையில வந்து அவர் வந்து எந்த ஒரு பதிலும் சொல்லாத காரணத்தினால வந்து படக்குழுவினர்கள் வந்து சிம்பு கிட்ட அணுகியிருக்காங்களா இந்த கதையும் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவரும் பார்த்தீங்கன்னா இதில் நடிப்பதற்கு ரொம்ப சம்மதிச்சு ஓகேவும் சொல்லிட்டாராம். இப்படிதான் பார்த்தீங்கன்னா 10 தல திரைப்படம் உருவாகி இருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா ஞானவேல் ராஜா வந்து இந்த கதாபாத்திரத்தில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா சிம்பு இருவரில் ஒருத்தர் நடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே முடிவும் பண்ணியிருந்தாராம். அதன்படி தான் பார்த்தீங்கன்னா முதல்ல சூப்பர் ஸ்டார் கிட்டையும் போயிருக்காரு, அதன் பிறகு சிம்பு கிட்டையும் போய் கடைசியாக சிம்பு இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறது அவர் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் முதலே சிம்புவும் ஓகே சொல்லலையா. ஏன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த திரைப்படத்தில் கௌதம் கார்த்திக் தான் வந்து அவங்க அணுகியிருக்காங்க. அதாவது சிம்பு அவர்கள் வந்து முதல்ல வந்து சில தைக்கம் அவரும் காமிச்சிருக்காரு, அதனால வேற வழியே இல்லை அப்படின்ற காரணத்தினால வந்து கௌதம் கார்த்திக் கிட்ட போயிருக்காங்க. நம்ம சிம்பு அவர்களும் வந்து நான் கெஸ்ட் ரோல் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாராம். அதற்கிடையே தான் பார்த்தீங்கன்னா அது ஒரு கேரக்டருக்கான டெவலப்மெண்ட் ரொம்ப அதிகமான காரணத்தினால வந்து அந்த கேரக்டர் வந்து நம்ம சிம்பு பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சிம்பு கிட்டே கேட்டிருக்காங்க. அது மட்டும் நம்ம சிம்பு அவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் ஏஆர் ரஹ்மான் இசையமைக்க போறாரு அப்படின்ற கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் வந்து இந்த கேரக்டர் நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த ரோலை பண்ணிட்டு நம்ம கௌதம் கார்த்திக் வந்து இந்த சைட் ரோலும் கொடுத்துட்டாராம். இது ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரும் ஆவலை ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா முதல்ல வந்து சூப்பர் ஸ்டார் இல்லை சிம்பு வச்சு படத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா பிளான் போட்ட மாதிரி எப்படியோ வந்து நம்ம சிம்பு அவர்கள் நடிச்சிட்டாரு. ஆனால் என்ன ஒருவேளை நம்ம சூப்பர் ஸ்டார் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தாரா அந்த கதாபாத்திரத்தில் ஞானவேல் ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் அவர்கள் இந்த கதையை பார்த்து பாராட்டின காரணத்தினால வந்து அவர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தா வேற லெவலில் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ரஜினி ரசிகர்கள்லாம் ஒரு பக்கம் வருத்தம் தெரிவிச்சுட்டு வராங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த 10 தலை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இப்போ வெளியாக போகுது, ஏகப்பட்ட எதிர்பார்ப்பும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிம்பு வந்து இப்போ ரிட்டர்ன் கொடுத்தது இல்லாமல் ஒரு மாசன் ரிட்டர்னும் கொடுத்துருக்காரு. அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் எப்படியோ ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படமாக அமையும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஃபிலிம் பீரியட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.